ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு புக்கு அதில் வந்து கிளாஸ் லெவல் சாப்டர் ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து மண்டேலேருந்து நான் டெய்லி ஷெட்யூல்ஸ் வந்து தந்துருவேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஃபுல் சாப்டர் வந்து ஜெயினிசம் புத்திசம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் தென் வந்து என்விரான்மெண்ட் வீடியோஸ் வந்து சங்கர் ஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் வீடியோஸ் வந்து அப் டூ ஃபைவ் லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஜோக்ரஃபி வந்து கிளாஸ் என்சிஆர்டி வந்து சிக்ஸ்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ நேற்று வந்து ஒரு மூணு சாப்டர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ டெய்லி வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸும் போட்டுட்ருக்கேன் வித் பிஏபி கூட தென் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் வந்து இதில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தயவு செஞ்சு டெய்லியும் படிக்கிறங்க படிக்கணும் ஸோ படித்தா மட்டும்தான் சீக்கிரமாக வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெசன் ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது தமிழ்நாடு புக் ஓகேவா ஸோ அது கிளாஸ் லெவல் ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் என்ன அப்படின்னா இது வந்து ஜோக்ரஃபி இருக்கக்கூடியதும் வந்து லிங்க் தான் வந்து இதில் இருக்கும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஜாகிரஃபி அப்படிங்கிற அந்த ரிலேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து நம்ம இதை பார்க்குறோம் ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ரெண்டு ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு என்னென்ன அப்படின்னா குரோனாலஜிக்கலாக நம்ம பார்க்குறது இப்போ எப்படி வந்து ஆர்டராக நம்ம படிப்போம்ல ஹிஸ்ட்ரி இது அடுத்து இது கடத்தியது அப்படிங்கிற மாதிரி குரோனாலஜிக்கலாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இருக்குது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரெண்டு ஐஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இந்தியன் சப்காண்டினென்ட் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாகவே வந்து வெல் டிஃபைன்டாக ஜியாலஜிக்கல் யூனிட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் மூணு டிவைட் பண்ணிக்கலாம் மேஜர் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சப்காண்டினென்ட் இந்தியாவோட சப்காண்டினென்ட்டை மூணு மேஜர் ரீஜனாக வந்து நம்ம பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜியன் மவுண்டைன்ஸ் அதுக்கப்புறம் இண்டோ கேஞ்சிக் பிளைன்ஸ் அப்புறம் வந்து சதன் பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மேஜராக நம்ம பிரிக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வியூஸாக காமிக்கிறேன் இப்போ இதுதான் வந்து ஹிமாலயன் ரேஞ்சு ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுதான் வந்து ஹிமாலயன் ரேஞ்சு ஸோ இந்த ரேஞ்ச் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹிமாலயன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோ கேஞ்சரிக் பிளைன்ஸ் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இண்டோ கேஞ்சரிக் பிளைன்ஸு அதுக்கப்புறம் சடன் பெண்ணின் சுழா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவோட இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் தான் வந்து சடன் பெண்ணின் சுழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கண்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா இதில் தான் வந்து டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் ஸோ இது வந்து மாற்றிக்கோங்க யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எயிட் இருக்குது ஸோ எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் சென்சஸ் படி இந்தியாவோட பாப்புலேஷன் ஓவர் வந்து ஒன் ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு என்னென்ன மூணு இது பார்த்துருக்கோமா டிவைட் பண்ணியிருக்கிறதா ஹிமாலயன் மவுண்டென் இண்டோ கான்சிடிக் அண்ட் சதர்ன் பெனிசுலா அப்படின்னு சொன்னேன்ல ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் மவுன்டென் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் இங்கே சொன்னேன் ஹிமாலயன் அப்படிங்கிறது வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோமா ஸோ இந்த இடத்துல இருந்து போய் அப்படியே இது வரைக்கும் வர்றதா வந்து ஹிமாலயன் ஸோ இது வந்து தஜிகிஸ்தான் அந்த இடத்துல நார்த் வெஸ்ட் சைட்லேருந்து இருந்து நார்த் ஈஸ்ட்டு சைடு இதுதான் நார்த் வெஸ்ட் ஸோ இதில் இருந்து நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கிறது தான் வந்து ஹிமாலயாஸ் ஸோ நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து நார்த்தன் போஷன் தான இருக்குது ஸோ அதனால் வந்து ஹிமாலயாஸ் இது ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ ஹிமாலயன் மவுண்டேன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்குது ஸோ அது எங்கேருந்து அப்படின்னா பமீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் சைடு இருக்கலாம் இப்போ நான் காம்சனில் ஸோ இந்த இடம் தான் பமீர் அப்படிங்கிற இடம் இருக்குது ஸோ இந்த போர்ஷனில் இருக்குது இந்த போர்ஷனில் தான் இருக்குது ஸோ இந்த போர்ஷன் தஜிகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும் ஸோ அதில் இருந்து அப்படியே அசாம் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் போர்ஷன் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது பிரெத் வந்து டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது இதில் வந்து ஹையஸ்ட் பீக் ஹிமாலயாஸில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு அதோடய ஹைட் வந்து எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் மீட்டர்ஸ் இப்போ இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்படி இருக்குல்ல ஸோ அந்த ஹிமாலயாஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து வரக்கூடிய அந்த கோல்டு கரண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இங்கே வந்து ஆகி உள்ளுக்குள்ளே வராது ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு பேரியர் மாதிரி அதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நமக்கு வார்ம் கிளைமேட் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணம் ஆனால் வின்டர் சீசனில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக வந்து ஸ்னோ கவர் ஆகிருக்கும் அந்த ரீஜனில் ஸோ லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிமாலயாஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் பேரியராகவே வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து இன்வேஷன் நடக்காமல் நம்மளை தடுக்கக்கூடியதே வந்து அதுதான் ஸோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ மௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மௌண்டென்ஸ் வந்து லைனா இப்படி லைனா இருக்கிறதா வந்து ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மௌண்டைன்ஸ்க்கு இடையில வந்து சில பாசஸ் மாதிரி இப்படி போயிட்டுருக்கும் அதுதான் வந்து என்னென்ன பாசஸ் அப்படின்னா வந்து ஹைப்பர் பாஸ் போலான் பாஸ் அப்புறம் வந்து குரம் பாஸ் அப்புறம் வந்து கோபால் சி கோமல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாசஸ்லாம் வந்து தான் என்ன பண்ணுன்னா இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஒரு ஈஸியாக வந்து ரூட் வந்து கனெக்ட் பண்ணிச்சு ஸோ இந்த பாஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த பாஸ் வந்து இருக்குது இல்லை நான் இந்த ரேஞ்சஸ் அப்படின்னு சொன்னேன்னா இந்த ரேஞ்சஸ்க்கு நடுவில் தான் பாஸ்லாம் போகும் அப்படின்னு ஸோ இப்படி ரேஞ்சஸ் இருக்குன்னா இங்கே தான் பாஸ் போகும்னு சொன்னேன்னா அப்போ இந்த ரேஞ்சஸ்லாம் என்ன அப்படின்னா என்னென்ன ரேஞ்ச் அப்படின்னா ஹிந்து குஷ் அப்படிங்கிறது சுலைமான் அப்படிங்கிறது கிர்தார் ரேஞ்ச் இந்த மூணு ரேஞ்சில் இருந்து தான் இந்த பாசஸ்லாம் இருக்குது ஹைபர் பாஸ் போலான் பாஸ் குரம் பாஸ் அப்புறம் வந்து கோமல் பாஸ் அப்படிங்கிறதுலாம் ஸோ அதை வச்சு தான் வந்து இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் நல்லா கனெக்ட் கனெக்ட் கிடச்சிச்சு அப்போ அந்த காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் என்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாஸ் கிடச்சதுக்கப்புறம் பலி கிடச்சிருச்சுல எல்லாம் ஈஸியாக போகலாம்ல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்கள்லாம் வந்து போயிட்டு போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நிறைய வந்து அந்த கண்ட்ரியில் வேறு வேறு கண்ட்ரில வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய இன்வைட்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்மைக்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இம்மைக்ரெண்ட்ஸ் அப்படின்னா அங்கேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வர்றது அதுதான் இம்மைக்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி யார் யார் வந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க பிலிம்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து பிலிம்ஸில் கொஸ்டின் கேட்கலாம் தென் இதுவும் வந்து பிலிம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோ ஆரியன்ஸு இந்தோ கிரீக்ஸு அப்புறம் வந்து பார்த்தியன்ஸு அப்புறம் வந்து ஷாக்காஸ் அப்புறம் வந்து குஷான்ஸு ஹுனான்ஸ் அதுக்கப்புறம் டர்க்ஸு ஸோ அவங்க எல்லாமே டர்க்கீஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாஸ் மூலிமா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ரூட் இருந்துச்சு அந்த பாஸை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு ரூட் ஸ்வார்த் வேலி அப்படின்னு ஒரு வேலி இருக்குது அந்த ரூட்டில் வந்து யார் வந்தாங்க அப்படின்னா அலெக்ஸாண்டர் ஆஃப் மேக்கேடன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ரூட்டில் வந்து வந்திருப்பாரு ஸோ மொத்தத்தில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க ஆர்மிஸ்க்காக மட்டும் வரல ஈவன் மிஷினரிஸ் அவங்களோட அந்த அந்த லாங்குவேஜ் அந்த மதங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மதங்களை எல்லாம் பரப்புறதுக்காகவும் வந்திருப்பாங்க ட்ரேட் மெர்ச்சன்ஸ்னால் ட்ரேட் பண்ணுறவங்க அதுக்காகவும் இந்தியாவுக்கு வந்து இந்த ரூட் மூலிமா வருவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது மூலிமா வந்து ட்ரேடு மட்டும் நமக்கு வந்து பரவலை அவங்களோட கல்ச்சர்ஸும் வந்து இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் பரவி இருக்கு அப்புறம் காஷ்மீரோட நார்த் போர்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ கரகோரம் ரேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கரகோரம் ரேஞ்ச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து கரகோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது காஷ்மீரோட நார்த் போர்ஷனில் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து கரகோரம் ரேஞ்ச் ஸோ இந்த கரகோரம் ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் காஷ்மீரோட நார்த் பகுதியில் இருக்குது கரகோரம் ரேஞ்ச் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹிமாலயாஸில் படித்தோமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்போ செகண்ட் அப்படின்னா மவுண்ட் காட்வின் அஸ்தின் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்துல எப்பவுமே விண்டர் காலத்தில் வந்து ரொம்ப ஸ்னோ கவரேஜாக இருக்கும் கரக்கோரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கில்கித் வரைக்கும் ஒரு சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹைவே போட்டாங்க பட் என்னதான் இருந்தாலும் வந்து கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடைக்கல அந்த ரூட்டில் ரொம்ப லிட்டிலாக தான் கம்யூனிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து ஒரு வேலி இருக்குது ஸோ அந்த வேலியை சுற்றி பார்த்திங்கன்னா ஹை மவுண்டென்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிவரல் பாசஸ் இருக்குது ஸோ அந்த காஷ்மீர் வேலிக்கு வந்து சில வந்து ரிமைண்ட்ஸ் என்ன அப்படின்னா அங்கே வந்து நல்ல ட்ரெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த காஷ்மீர் வேலியை பற்றி சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஹிமாலயாஸ் கீழே அந்த ஃபுட் பகுதியில் பார்த்திங்கன்னா நேபாளில் வந்து ஒரு குட்டி வேலி இருக்குது ஸோ அது மூலியமாகவும் வந்து கேஞ்சஸ் ப்ளைன் வழியாக அந்த பாசஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து ஈஸ்ட் சைடு பார்க்கலாம் ஸோ நேரம் வெஸ்ட்டு சைடு பார்த்தோம் அப்புறம் நார்த்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தோம் இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் இப்போ இந்த பக்கம் பார்க்க போகிறோம் இப்போ ஈஸ்ட் சைடு பார்க்க போகிறோம் அப்போ ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் அப்படியே வந்து அசாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இடத்துல சில ரேஞ்சஸ்லாம் இருக்கும்ல இம்பார்ட்டண்டா பட்கோய் அப்புறம் வந்து நாகாய் அப்புறம் வந்து லூசாய் ரேஞ்ச் இந்த ரேஞ்செலாம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபிலிம்ஸில் கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப திக் ஃபாரஸ்ட் வந்து அங்கே இருக்கும் ஸோ அதனால வந்து நார்த் வெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட் சைடு அவ்வளோ ஈஸியாக வந்து போக முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் கிராஸ் பண்ணி போகிறதுலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஹிமாலயன்ஸ் ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இண்டோ கேஞ்சிக் பிளைன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சோ இண்டோ கான்சிட்டிக் பிளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான ரிவர் இருக்கு அது என்னென்ன ரிவர் அப்ப இண்டோ அப்படின்னாவே உங்களுக்கு இண்டஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும் கங்கா அந்த பிரம்மபுத்ரா ஸோ அது மூணும்தான் இண்டஸ் கங்கா பிரம்மபுத்ரா இந்த மூணு தான் சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிளைன்ஸ்ல வந்து ரொம்ப ஃபோர்டைலா இருக்கு ஏன்னா மூணு ரிவர் வந்து இருக்குல்ல ஸோ ஆனா நல்ல ஃபோர்டேலா இருக்கும் ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும் சாயில் வேற இருக்குமா சோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த ரிவர் அந்த ரிவருக்கு போற அந்த ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டஸ் ரிவர் பார்க்கலாம் இண்டஸ் ரிவர் பார்த்திங்கன்னா தான் வருது மேலே ஹிமாலயாஸ் ஸோ அந்த அந்த பாகிஸ்தானோட ரைஸ் அண்ட் பியாண்ட் த ஹிமாலயாஸ் கீழே தான் கீழே தான் இருக்கும் ஸோ இதில் வந்து சில ட்ரிபியூட்ரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரிப்யூட்ரிஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஜீலம் சினாப் ரவி சட்லச் பீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரிபியூட்ரிஸாக ஸோ இதில் வந்து முண்டஸ் ஜீலம் சினாப் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் கொடுத்தாச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ரவி சட்லஜ் பீன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து வாட்டர் ட்ரீட் போட்டு நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அது வந்து நீங்கள் இதை போது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ரிலேட்டடாகவும் நீங்கள் அதை பார்க்கணும் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படிங்கிற அந்த பிளைன் வந்து மோஸ்ட்லி வந்து இண்டஸ் தான் வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா பஞ்ச் அப்படிங்கிறதே வந்து ஃபைவ் ரிவர்ஸ் அப்படிங்குறனால தான் வந்து அதுக்கு அந்த பேரே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து சிந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இண்டஸ் வேலி அப்படி அப்படிங்க லைக் இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது வந்து இண்டஸ் பிளைன் ஸோ அந்த பிளைனில் வந்து அதிகப்படியான ஃபர்டைல் சாயில் இருக்கும் அப்போ நல்லாவே வந்து அங்கே ஃப்ளரிஷ் ஆகும் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் அண்டு அலுவியல் ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இண்டஸ்க்கும் கேஞ்சடிக் பிளைன்ஸ்க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து மவுண்ட் அபு அப்படிங்கிறது வந்து அலுவியல் ஹில்ஸில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த இதில் வந்து கே கேஞ்சஸ் ரிவர் வந்து ஹிமாலயாஸ்க்கு மேலே ரைஸ் ஆகிட்டுருக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே மேலே இருக்கா ஸோ இதுதான் வந்து கங்கா ஸோ கங்கா என்ன ஆகிட்டுருக்கு இப்படியே மேலே இருந்து அப்படி கீழே டவுன் ஃப்ளோ வருதா வந்து அப்படியே ஈஸ்ட் பக்கம் பார்த்து அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே வந்து பே ஆஃப் பெங்காலில் இதாயிரும் ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃப்ளோ ஆகி அப்படியே வந்து ஈஸ்ட் சைடு போகுது ஸோ அதுக்கு பேரலராகவே பார்த்திங்கன்னா யமுனாவும் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ கங்கா வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ கங்கா வந்து இங்கே இருக்குது அப்படின்னா யமுனா பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் பேரலெல்லாம் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க பேரலெலாம் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த பேரலாக வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்க இரம் பேர் என்ன அப்படின்னா டோப் அப்படின்னு சொல்லுவாங்க டோப் இந்த ரெண்டு ரிவர் வந்து இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த இடத்த தான் வந்து டோப் அப்படின்னு சொல்லுவாங்க டோப் அப்படிங்கிறது வந்து இது தான் ஸோ என்ன அப்படின்னா இந்த இடம் தான் இந்த இடம் ஃபுல்லாமே வந்து டோப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் லேண்ட் தானே ஸோ ரிவர் வந்து இங்கே தானே போயிட்டுருக்கு அப்போ இந்த இடம்ல லேண்ட் ஏரியா ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து டோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டோப் அப்படிங்கிறது ரொம்ப என்னன்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மேபி வந்து ரெண்டு வந்து மீ பிட்வீன் லே டூ லே வாட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவருக்கு நடுவில் போகிற அந்த லேண்டு பகுதியை தான் டோப்பு நடத்தும் மேபி இந்த மாதிரி பிலிம்ஸில் வந்து கொஷின் கேட்பாங்க அப்போ கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கோமதி அப்புறம் வந்து ஷராயு அப்புறம் பார்த்திங்கன்னா காக்ரா அப்புறம் வந்து கண்டக் இதெல்லாம் வந்து கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம் இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து கேஞ்சஸ் பிளைன்ஸ் வந்து மெர்ஜா ஆகும் அது எங்கே அப்படின்னா பிரம்மபுத்திராவில் ஸோ இங்கே தெரியுதா ஸோ இங்கே வந்து இந்த கங்கா ப்ளைன் வந்து என்னது எம்னா கூட சேர்ந்து அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்களா ஸோ இப்படியே சேர்ந்து வந்து இங்கே வந்து பிரம்மபுத்திரா வந்துட்டுருக்கு ஸோ இதில் வந்து மெர்ஜாயே அப்படியே பே ஆஃப் பெங்காலில் கலக்குதா ஸோ அதுதான் வந்து இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேஞ்சஸ் பிளைன் வந்து பிரம்மபுத்ரா பிளைன் கூட மெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரம்மபுத்ரா அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இங்கே மேப் நான் ஏன் வந்து இந்த மாதிரி மேப் ஆக்சுவலாக வந்து இந்த புக்கில் வந்து இந்த மேப்லாம் கிடையாது ஸோ நான் தான் வந்து இடையில வந்து எடுத்து எடுத்து வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் படிக்கும் போது மேப் பேஸ்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இமேஜினேஷன் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நல்லா பதிஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் சரியா ஓகே இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது இங்கே இதோட கட்டாயிருக்கு பட்டு இங்கேருந்து தான் வரும் ஸோ இந்த மாதிரி வரும் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ள வந்து திபெட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரம்மபுத்திரா ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வழியாக உள்ளே வந்து அப்படியே வந்து அசாம் வழியாக வந்து அப்படியே ஆஃப் பெங் அப்படியே பங்களாதேஷ் பக்கம் போய் அப்படியே உள்ள ஆஃப் பெங்காலில் போய் ட்ரைன் ஆயிரும் ஸோ அதை நான் அமைச்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் மாதிரி நம்ச்ச பருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூ டோன் மாதிரி போட்டு தான் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக வரும் இது வந்து கரண்ட் அஃபேஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ வந்து சைனா வந்து டேம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கரண்ட் அஃபேஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ஸ்லோ மூவிங்காக வந்து இருக்கிறனால அங்கே நிறைய சிவரல் ஐலாண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி பார்க்கும் நிறைய ஹரப்பான் கல்ச்சர் வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்கும் ஸோ அப்போ அந்த வேதி கல்ச்சர்ஸ்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் கேஞ்சடிக் பிளைன்ஸில் பனாரஸ் அதுக்கப்புறம் அலகாபாத் ஆக்ரா அப்புறம் டெல்லி பாட்டாளிபுத்ரா இந்த இடம்லாம் வந்து அந்த கேஞ்சடிக் பிளைன்ஸ்க்கு முக்கியமான ஒரு சிட்டினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த நம்ம சிட்டி ஆஃப் பாட்டாலிபுத்ரா அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து பிளும்ஸில் கேட்கலாம் என்ன அப்படின்னா சன் ரிவரும் கங்கா ரிவரும் சேர்கிற இடம் தான் வந்து பாட்டாளிபுத்ரா அப்படிங்கிற அந்த சிட்டி ஸோ அதுக்காக தான் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி பிலிம்ஸில் வந்து கொஷின் கேட்கலாம் அப்புறம் ஏன்ஷியன்ட் பீடியில் வந்து பாட்டாளி புத்திரா அப்படிங்கிறது வந்து வேறு எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌரியாஸ் அப்புறம் வந்து சங்காஸ் அப்புறம் குப்தாஸ் அப்புறம் சில கிங்டம்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கேபிட்டலாகவும் இருந்திருக்கு பாட்டாளி புத்திரா ஸோ அதனாலையும் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஜிக் ப்ளைன்ஸில் வெஸ்டர்ன் சைடு இம்பார்ட்டன்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சொல்லலாம் இது நிறைய பேட்டில் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கும் குருஷேத்ரா டரைன் அப்புறம் பேனிபெட்லாம் நீங்கள் நிறைய பேட்டில் ஆஃப் பானிபட் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் நியர் டெல்லிக்கு பக்கத்தில் நடந்தனால நிறைய பேர் வந்து நம்ம ஃபாரின் இன்வைட்டர்ஸ் இன்வைட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்த வந்து ரொம்ப டெம்ட் ஆகி நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த ப்ரொடக்டிவ் வெல்த் அண்ட் ஃபர்ட்டிலிட்டினால தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நான் சொல்லேன் கங்கா எம்னோக்கு இருக்கிற நாடு நடுவில் இருக்கிற டோம் அப்படிங்கிற மாதிரி இடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து நிறையா அந்த ரிவர்ஸ் ரீஜன்லேயே நிறைய நிறைய பேர் இருந்தனால நிறைய காமர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரோடுலலாம் வந்து ஆன்ஷியன்ட் டைம்ஸில் கிடையாது டிஃபிகல்ட் தான் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மென்னாக இருந்தணும் இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து போட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா டெக்னாலஜிஸ்லாம் இதானதுக்கப்புறம் அப்புறம் வந்து நல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து இதாச்சு அடுத்தது வந்து சதன் பெண்ணின் சுழா நம்ம பார்க்கலாம் ஸோ சதன் பெண்ணின் சுழா அப்படின்னாவே நம்ம இந்தியாவோட இந்த சதன் போர்ஷன் தான் வந்து சதன் பெண்ணின் சுழா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விந்தியா அண்ட் சத்புரா மௌண்டேன் அப்படிங்கிறது எங்கே அது கூட நர்மதா அண்ட் டாப்டி ஸோ நர்மதா அண்ட் டாப்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னா ஸோ இந்த பக்கம் இது ரெண்டுமே வந்து இந்த பே ஆஃப் பெங்காலில் தான் போய் கரையும் ஸோ நர்மதா அண்ட் டாப்டி அதில் பார்த்தீங்கன்னா நார்த்தன் அண்ட் சதனை பிரித்ததே வந்து அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த பிளாடியூட் டு த சவுத் ஆஃப் த வெஸ்டர்ன் விந்தியா மௌண்டேன் அப்படிங்கிறது வந்து இஸ் நோன் நோனஸ் விந்தியா மவுண்டனுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டிஸ் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்கோனிக் ராக் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வல்கோனிக் ராக் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் மவுண்டேனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த ராக்னால் வந்து பாறை ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் ஸோ அதனால் நிறைய ராக்கெட் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டெக்கானில் இருக்கும் ஈஸியாக ராக்லேயே வந்து அப்படியே கட் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஈஸியாக கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அப்போ டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் இருங்க காமிக்கிறேன் ஸோ டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஸோ மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஸோ டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இந்த சைடு வந்து ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்னா இந்த சைடு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஸோ இந்த நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக தான் வந்து டெக்கான் பிளாட்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கோரமெண்டல் கோஸ்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஈஸ்டர்ன் கார்ட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் தான் கோரமெண்டல் கோஸ்ட் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக பே ஆஃப் பெங்காலாக ஸோ இந்த இடம் தான் வந்து ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் இந்த இடத்துக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து கோரமெண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்திங்கன்னா அது எங்கே போகும் அப்படின்னா அரேபியன் சி ஸோ அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கனோர் அப்படிங்கிற ஒரு கனோரா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொன்கன் டூ கோ கோவா அதுக்கப்புறம் கீழே தான் வந்து மலபார் ஸோ இந்த மாதிரி இருக்கும் லைனா ஆர் அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதன் போஸ்ட்டு கீழே ல சதன் பாட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட் இருக்கும் ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கறத ப்ளூம்ஸில் கேட்பாங்க ஜொன்னார் அதுக்கப்புறம் கன்கிரி அப்புறம் வந்து கார்லி அப்படிங்கிறதுலாம் வந்து வெஸ்டர்ன் போர்ட்டுக்கு ஒரு ட்ரேட் ரூட் மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு ப்ரிட்ஜு மாதிரி செயல்பட்டு இருந்துச்சு லைக் எ பிரிட்ஜ் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டுக்கும் இடையில அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா லாங்குவேஜும் சரி கல்ச்சரும் சரி சதன் பெண்ணின் சூழலை வந்து ரொம்ப ப்ரிசர்வாக இருந்திருக்கேன் அப்படின்னா இதுவும் அதுவும் கட் ஆயிருக்கறனால ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வாக லாங் டைமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சதன் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ் இருக்குது அதுதான் வந்து பால்காட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பால்காட் பாஸ் அப்படின்னா இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பால்காட் பாஸ் ஸோ இந்த பாஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சதன் சைடில் ஸோ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இந்த காவிரி வேலிலேருந்து மலபார் கோஸ்ட் வரைக்கும் அந்த இடம் இருக்கும் அந்த பா அந்த பாஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய இண்டோ ரோமன் ட்ரேட்லாம் வந்து ஏன்ஷியன் டைம்ஸில் அந்த பாஸ் மூலிமா தான் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆணை முடி அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் பீக் சாதாரண பெண்ணின் சூழலில் இருக்குது அதுக்கப்புறம் தொட்டப்பேட்டை அப்படிங்கிறது அனதர் அடுத்தது ஹையஸ்ட் பீக் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருக்குது அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்களா ஸோ ஈஸ்டர்ன் இதுதான் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இதுதான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸ் இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா நர்மதா தாப்பி தவறு எந்த ரிவருமே வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பக்கம் போ ஐ மீன் அரேபியன் சீல வந்து கலக்கலாம் ஆனால் ஈஸ்டர்ன் பா சைடு பார்த்திங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா காவேரி மகாநதி எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஸோ அப்போ இந்த இடத்துல இடையில மவுண்டென்ஸ் இருந்தாலும் இடையில இத்தனை கேப் வருமா ரிவர்லாம் போகணும்ல இந்த ரிவர் இந்த ரிவர்னு சொல்லி போகிறனால இடையில வந்து நிறைய பிரேக் வரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேற்கு தொடர்ச்சி என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா தொடர்ச்சியாக மழை இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எனக்கு ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து மழை இருக்காது ஏன்னா இடையில இப்படி மழை இருக்குது அப்படின்னா இடையில் ரிவர் இப்படி போயிட்டுருக்கும் ஸோ அதனால் கட்டாய் கட்டாய்தான் இருக்கும் இருக்கும் அதுங்கிற மாதிரி தான் சொல்லி அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க வேறு என்னென்ன அங்கே இருக்குது அப்படின்னா அந்த போர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான போர்ட்ஸ் இருக்கு சைட்ஸில் அந்த சிட்டிஸில் வந்து என்னென்ன அப்படின்னா அரிக்கமேடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் அதுக்கப்புறம் காவேரிப்பட்டினம் இதெல்லாம் வந்து அந்த கோரமண்டல் கோஸ்ட் கிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன சதன் பெண்ணின் சூழலில் இருக்குது அப்படின்னா எல்லா ரிவர்ஸுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரலராக தான் போயிட்ருக்கோம் மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி எப்படி போயிட்டுருக்கு பார்த்திங்களா ஸோ ஈவனாக ஒரே மாதிரி இப்படி பேரலராக இப்படித்தானே போகுது ஸோ இந்த மாதிரி பேரலராக தான் எல்லா ரிவர்ஸுமே போயிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரிவர் இப்போ பார்த்தீங்கன்னா நர்மதான் டாப் டாப்டி மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும் அரேபியன் சீல வந்து கலக்கும் மற்றது எல்லாமே எப்படி போகும் அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் போகும் இப்போ இந்த கிருஷ்ணா கோதாவரி காவேரி இது எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேக் பெங்காலில் போய் கரையும் ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நர்மதா டாப்டி எல்லாமே வந்து ஈஸ்ட் டூ வெஸ்ட்டு போகுது மற்ற கோதாவரி கிருஷ்ணா துங்கபத்ரா அப்புறம் வந்து காவேரி எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட்டு போகுது ஸோ அதனால் வந்து அந்த இடம் வந்து சாயில் வந்து ரொம்ப ஃபோர்ட்டேலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணாவும் துங்குபத்ராவும் இருக்கிற அந்த இடையில இருக்குது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் டோம்ப் அப்படின்னு ஸோ இடையில வந்து இந்த ரெண்டு ரிவர் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இந்த லேண்ட் பகுதிக்கு ஒரு டோம் பார்த்தோம் ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஃபேவராக அமைஞ்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்த வாங்னாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த கிறிஸ்டின் எரா டைமில் வந்து நல்ல ஃப்ரலிஷ் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் காவேரி ஸோ காவேரி டெல்டா அப்படிங்கிறது வந்து நம்ம சதர்ன் போர்ஷனில் இருக்குது அப்போ வந்து சோலா பவர் தான் அந்த சைமை சமயத்தில் இருக்கும் ஸோ நல்ல ரிச் ட்ரெடிஷன் லாங்குவேஜ் கல்ச்சர் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் டைமில் அந்த சைம் நல்லாவே வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து சதன் பெண்ணின் சுழாங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு லாங் கோஸ்ட் லைனே இருக்கக்கூடிய இடம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் நிறைய பேர் வந்து மேரிடைம் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தான் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ட்ரேட் பண்ணுறது காமர்ஸ் பண்ணுறது வழியாகவே பண்ணுறது தான் அந்த காலத்துலேருந்து ஈடுபட்டிருப்பாங்க மோஸ்ட்லி ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா அதுக்கப்புறம் வந்து சுமத்ரா அப்புறம் வந்து பர்மா தென் கம்போடியாவுக்குலாம் போவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரேடு மட்டும் இல்லாமல் தன்னோட இந்தியன் ஆர்ட் ரிலீஜியன் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கமர்ஷியல் காண்டாக்ட் அப்படிங்கிறது பிட்வீன் சவுத் இந்தியாவுக்கும் அப்புறம் வந்து க்ரீக்கோ ரோமன் கண்ட்ரிஸ்க்கும் வந்து நல்லாவே வந்து கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா நல்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதான் வந்து அந்த மூணு எதும் ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியா பற்றி பார்க்கலாம் ஸோ இந்தியா அப்படிங்கிறது எ லேண்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏன் அப்படின்னா நிறையா மத் மற்ற மற்ற இடத்துல வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு ப்ரீ ஆரியன்ஸ் அப்புறம் வந்து இண்டோ ஆரியன்ஸ் இந்த க்ரீக்கு சைத்தியன்ஸ் அந்த வந்து ஹுனான்ஸ் அதுக்கப்புறம் டாக்ஸி இவங்க எல்லாருமே இந்தியாவை தன்னோட வீடு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா மிங்கிள் ஆகி யார் ஒரிஜினல் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆரியன்ஸ் அப்புறம் வந்து ட்ரெவிடியன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேதி வேதிக் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க சிம்லராக மோஸ்ட்லி வந்து அவங்க பாலி அண்ட் சான்ஸ்கிரிட் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க இது வந்து சங்கம் லிட்ரேச்சரில் கூட இதாக இருக்கும் ஸோ நிறைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிவர ரிலீஜியஸ் வந்து இந்தியாவில் இருந்துச்சு ஏன்ஷியன்ட் டைமில் ஈவன் பார்த்திங்கன்னா ஹிந்துசம் ஹிந்துவிசம் அதுக்கப்புறம் ஜெயினிசம் புத்திசம்லாம் இருந்துச்சு நிறையா பேர் ஒன் அனதர் அதர் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கிலா தான் வந்து இருந்திருப்பாங்க வேறு வேறு லாங்குவேஜ் நிறையா ரிலீஜியன்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமனாக பார்த்திங்கன்னா ஒரு க ஸ்டைல்ஸ் வந்து ஆஃப் லைஃப் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அதனால் நம்ம டீப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியா வந்து வந்து ஒரு கிரேட் ஒரு டைவர்சிட்டி சொசைட்டி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லாம் இருந்தாங்க ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாரத வர்ஷா அல்லது வந்து லேண்ட் ஆஃப் பாரத் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஏன்ஷியன்ட் ட்ரைப்ஸ் வந்து பாரதாஸ் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க அங்கே இருந்திருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளோட ஏன்ஷியன்ட் போயட்ஸ் ஃபிலோசஃபர் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து இதோட இன்டெக்ரல் யூனிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஈவன் எல்லாமே யூனிட்டியாக இருந்திருப்பாங்க எல்லாம் ஒன்றா இருந்திருப்பாங்க ஈவன் பொலிட்டிக்கல் கூட பார்த்திங்கன்னா யூனிட்டியாக இருந்திருக்கும் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் வந்து பொலிட்டிக்கல் யூனிட்டியாக இருக்கும் அது யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியன் பீரியட்லேயும் குப்தா பீரியட்லையும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய யூனிட்டி ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க இந்தியா வந்து ரொம்ப யூனிட்டியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பீப்புள்ஸ் வந்து எங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் வச்சுக்குவாங்க அப்படின்னா இந்த சைடு தான் வருவாங்க இந்தஸ் அப்படிங்கிறது வந்து சிந்து அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில் இதே பார்த்திங்கன்னா இதே ப்ரிஷியன் அரேபிக் லாங்குவேஜில் வந்து சிந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் யூனிட்டியை வந்து நம்ம நாட்டில் இருந்தனால ஈவன் வந்து தேர்ட் செஞ்சுரி பிசியில் ப்ராக்ரித் லாங்குவேஜ் வந்து லிங்குவா ஃப்ரான்ஸ்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரி சொன்னாங்க அசோகா கூட என்ன பண்ணார் அப்படின்னா இது வந்து ப்ராக்ரித் லாங்குவேஜில் வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து எழுதியிருப்பாரு நிறைய ராமாயணா மகாபாரதாலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக வந்து என்ன எழுதினாங்க எதில் எழுதினாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டிலேருந்து எழுதினாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜில் வந்து புரியுற மாதிரி அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றி எழுதினாங்க மகாபாரதா ராம் ராம் ராமாயணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதுனாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து மல்டி ரிலிஜியஸ் அண்டு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம வந்து யூனிட்டியாகவும் ஒற்றுமையாகவும் எல்லாருமே வந்து இன்டக்ரேட்டியாகவும் நம்ம இருப்போம் ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரியல் ஸ்ட்ரென்த்தே நம்மளோட கண்ட்ரி வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம யூனிட்டியாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அதில் வந்து கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நான் அதுக்கப்புறம் போடுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் பட் இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக்கை எடுத்து ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணி திரும்பி 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 படிங்க ஸோ அப்போ தான் எந்த கான்செப்டுமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இல்லைனாலும் நீங்கள் எங்கிட்ட டவுட் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் சோ இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க